So hello student, this is for 12th business math. Chapter 1 applications of matrices and determinants. Example 1.9. The 1.9 munna the conditions enna appdin solli a given matrix. The a row na rank. So row of a equal to row of augmented matrix. இந்த மாதிரி மடிச்சு இருக்குன்னு வையேன். இப்படி இப்படி மடிச்சிருந்ததுன்னா அது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்க. இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ரெண்டும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தால் அதான் மூணுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன். அடுத்தது வந்து லெஸ் தேன் என்னாக இருந்தால் இங்கே ஈக்குவலிட்டி என்னு சொல்லிட்டோம். இங்கே லெஸ் தேன் என் மீன்ஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். சொல்யூஷன் வந்து இங்கே யூனிக்காக இருந்தது இங்கே நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்தது இந்த பிகினிங்கில் வந்தது ஈக்குவல் லாஸ்ட்டில் வருது நாட் ஈக்குவலாக இருந்தால் இன்கன்சிஸ்டன்ட். திஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் திஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஒருங்கமைவு அற்றது சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த நாலு பாயிண்ட்டும் நல்லா ஞாபகத்துக்கணும். இது வந்து கன்சிஸ்டன்ட், மூணுமே ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன், லெஸ் தேன் என் மீன்ஸ் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். கன்சிஸ்டன்ட் வரும் இங்கே யூனிக் சொல்யூஷன், இங்கே இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன். நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துன்னா கன்சிஸ்டன்ட் அல்ல, இன்கன்சிஸ்டன்ட், சொல்யூஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த நாலு பாயிண்ட்டையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நவ் எக்ஸாம்பிள் 1.9. ஸோ தட் த ஈக்குவேஷன் ஆர் கன்சிஸ்டன்ட் அண்ட் சால்வ் தம். இப்போ கன்சிஸ்டன்ட்னா ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அதை வந்து கண்டுபிடிக்கணும். ரோ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மேட்ரிக்ஸ் ஏ எழுதிக்க, இது ஒன்றாகவும் போடலாம், இப்படி தனியாக தான் எழுதணும்ட்டு இல்லை, ஒரே இதுலேயே அட் அ டைம்லேயும் போடலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷனை இந்த மாதிரி எழுதிக்கணும். இதுக்கு பேர் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுது. இங்கே கோஎஃபிஷியன்ட் என்ன 1, 1. ஸோ 1, 1, இங்கே வந்து 2, 1. தென் கான்ஸ்டன்ட் என்ன 5, 8. வேரியபிள் வந்து x, y. ஸோ இது ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏங்கிறது இது, திஸ் இஸ் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் பி. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், தென் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிறது இந்த 1, 1, 2, 1 இது. தென் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுங்கிறது அலாங் வித் கான்ஸ்டன்ட். இது வந்து கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுனதுனால கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். நவ் இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு கீழே ஜீரோன்னு வரணும், தெரியுதா? இதுதான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்னவோ இதுக்கு கீழே வரக்கூடிய நம்பர் வந்து ஜீரோன்னு நம்ம மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ன்னு பாரு. இப்போ இதை 2 மல்டிப்ளை பண்ணி இங்கேருந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ R1 2 மல்டிப்ளை பண்ணி R2 செப்பரேட் பண்ணியிருக்கு. R2 என்ன, இங்கே என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறனோ அதே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கேயும் பண்ணணும். ஸோ R2 அப்படிங்கிறது இது. ஸோ 2, 1, 8 இது R2. 2R1னா இதை ஒவ்வொன்றையும் எதால் மல்டிப்ளை பண்ணணும், 2R மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ இங்கே 2, தென் 2, தென் 5, 2's are 10. இப்போ என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் இது ஜீரோவாகும். நம்மளோட எய்ம் என்ன, இந்த இடத்துல வந்து ஜீரோன்னு வரணும், இந்த 2 வந்து 0 அப்படின்னு சொல்லி மாறணும். தென் -1 நீ இப்படியும் எழுதலாம், 2R1 - R2 அப்படியும் எழுதலாம். எப்படி எழுதினாலும் இது ஆன்சர் சேமாக தான் இருக்கும். தென் இங்கே -2, அதை தான் இங்கே எழுதியிருக்கு. 0, -1, -2 இதில் இதை மட்டும் இங்கே எழுதியிருக்கு, அவ்வளோதான். டைரெக்டாக இந்த ஸ்டெப்பே செய்யலாம், இது இல்லாமல் டைரெக்டாக இப்படியே நம்ம செய்யலாம். அப்போ அப்படி எழுதுகிறப்போ ரோ ஆஃப் ஏவை நம்ம இதுக்கு இந்த ரவுண்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கணும். ரவுண்டு போட்டு காமிக்கிற மாதிரி இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ரோ ஆஃப் ஏவும் 2, ஏன்னா கம்ப்ளீட்டாக 0 இருந்தால் தான் அந்த ரோவை விட்டுருவோம். பட் கம்ப்ளீட்டாக 0 இல்லாமல் ஒரு நான் ஜீரோவாவது இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரோ, இங்கே ஒரு நான் ஜீரோ ரோ, இதுவும் நான் ஜீரோ ரோ. ஸோ ரோ ஆஃப் ஏபி வந்து 2. அதே மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் 2. ஸோ ஹவ் யூ கன்சிடர், அந்த ரோவை பாரு, அதில் 0 கம்ப்ளீட்டாக இருந்தால் விட்டுரு, அப்படி இல்லைன்னா அதை கன்சிடர் பண்ணும். ஸோ 1, 2 இதை எழுதிட்டோம்.
அடுத்தது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து xy xy அப்படிங்கிறப்போ அதுவும் 2னு சொல்லி சொல்லிடலாம் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் xy ரெண்டு வேரியபிள் இருக்குது ஸோ 2 ஸோ ரோ ஆஃப் ஏவும் 2 ரோ ஆஃப் ஏபியும் 2 நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் அதே தான் அந்த மாதிரி மூணுமே ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் ஸோ அதுதான் கீழே எழுதியிருக்கு கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்போ இப்போ நம்ம என்னன்னு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த ஒன் ஒரிஜினலாக இருந்த இந்த கொஸ்டினை நம்ம 110-1 மாற்றிட்டோம் 110-1 திஸ் இஸ் ஒரிஜினல் கொஸ்டின் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணினது இது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனெல்லாம் முடிச்சிருப்பாடு இப்படி மாறிடுது ஸோ இந்த எக்ஸ்ஒய் எழுதிக்க கான்ஸ்டன்ட் எழுதிக்க நவ் யூ ஃபார்ம் த ஈக்குவேஷன் ஸோ 1x+1y ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் தென் 0x-1y ஈக்குவல் டு -2 -- கேன்சல் ஆயிரும் தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 2 இந்த ஒய் ஈக்குவல் டு 2வை எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் எக்ஸில் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணினா எக்ஸ் வேல்யூ 3 ஸோ இதோட ஆன்சர் வந்து இது